கோல எங்க பண்ண போற அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து 6 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்திருக்கேன், நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இதை நம்ம வந்து இன்னும் ஹாஃபாக மடிச்சுக்கலாம். இது மாதிரி ஆஃபாக மடித்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த இந்த ஆஃப்லேயே இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஹார்டின் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். கர்வ் போட்டுக்கோங்க முதல்ல. அதே மாதிரி இந்த பக்கமும் கர்வ் போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டு இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நடுவில் ஒன் ஹார்ட் வர வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு வைங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளாக் கலர் சர்க்கிள் பேப்பர் கட் பண்ணி இந்த ரவுண்ட்ல ஒட்டிக்கலாம். இது மாதிரி கம் பாட்டிலோட மூடி சைஸ்க்கு அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சென்டர்ல ஒட்டிக்கலாம் கம் போட்டு. இது மாதிரி இந்த பிளாக் கலர் ஒட்டினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஆஃப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதை இன்னும் இந்த பிளாக் சர்க்கிள் ஆஃப் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்படி கம் போட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 6 சென்டிமீட்டர்ல மொத்தமா 4 பண்ணிக்கோங்க, 7 சென்டிமீட்டர்ல 2 பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துட்டு பிரெத் வந்து 6.5 சென்டிமீட்டர், லென்த் வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம வந்து ஆஃபாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம ஹார்டின் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளூ கலர் ஹார்டின் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஆஃபாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது மேலேயே நம்ம 1 இன்ச் தள்ளி வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க, 1 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும். இது மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைடு வந்து நம்ம ஒரு தின் ஸ்ட்ரிப் கட் பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி இன்னும் ஹார்டின் வந்து 2 பண்ணிக்கோங்க. ஹார்டின் ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா அதே கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கம் சைஸ் பாட்டில் கம்மோட மூடி அளவு சர்க்கிள் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 10 பண்ணிக்கோங்க டோட்டலாக. அந்த சர்க்கிள் பண்ணதுக்கு அப்புறமா கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 16 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 இன்ச் 4 சைஸும் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க நடுவில். அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும். அப்புறம் உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. உள்ளன் எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து இதில் வந்து கம் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். உள்ளன் ஏன் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது நம்மளோட ஹார்டின் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி இங்கே ஒட்டிக்கலாம் கம் போட்டு. ஹார்டிங்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. 7 சென்டிமீட்டர் ஃப்ளவர் எடுத்து நம்ம இங்கே மிடில் ஒட்டிக்கலாம். நம்ம 7 சென்டிமீட்டர் ஃப்ளவர் சென்டரில் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச 6 சென்டிமீட்டர் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த 7 சென்டிமீட்டர் ஃப்ளவரோட சைடில் ஒட்டிக்கலாம்.
இது மாதிரி ஒட்டிக்கோங்க, இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்கே 2 6 சென்டிமீட்டர் ஃப்ளவர், இங்கே 2 6 சென்டிமீட்டர் ஃப்ளவர். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த 1 7 சென்டிமீட்டர் ஃப்ளவரை நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். போட்டு 7 சென்டிமீட்டர் ஃப்ளவர் மேலே ஒட்டினதுக்கப்புறமா நம்ம கம் மூடி சைஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அது இங்கே வந்து இப்படி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இங்கே 5 இங்கே 5 அது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி இது மாதிரி வச்சு நம்ம வந்து இப்போ ஒட்டிக்கலாம் இது எல்லாத்தையும். அவ்வளோதான், நம்மளோட டைமண்ட் ஷேப் ப்ளூ கலர் ஃப்ளவர் வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுடைய வால் ஹேங்கிங். இதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஒய்கே கிளப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.